விக்னேஷிவன் நயன்தாரா தம்பதியினர் தங்களது இரட்டை ஆண் குழந்தைகளுடன் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினர். இதுகுறித்து வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். இந்நிலையில் பலராலும் நயன்தாரா விக்னேஷிவன் தம்பதியினர் மீது எழுப்பப்பட்ட விமர்சனத்திற்கு ஊரக சேவை நல பணிகள் கழகத்தின் விசாரணை அறிக்கை முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதாவது 2016 மார்ச் மாதத்தில் விக்னேஷிவன் நயன்தாரா தம்பதியினர் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். பின் 2021 டிசம்பர் மாதத்திலேயே ICMR விதிமுறைக்கு உட்பட்டு முறையாக வாடகை தாய்க்கு பதிவு செய்து தற்போது குழந்தை பெற்றுள்ளனர் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருந்தாலும், நயன்தாரா விக்னேஷிவனுக்கு உதவிய மருத்துவமனை குறித்து பல்வேறு விமர்சனங்களை அறிக்கை பதிவு செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விக்னேஷிவன் நயன்தாரா குழந்தை பெற்ற கருத்தரிப்பு சிகிச்சை மையம் முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும், விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும், எனவே மருத்துவ மையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருவது மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.